കോമ്പറ്റീഷൻ ആയിട്ട് ഇവിടെ വരുന്നു പ്രതാപൻ ആൻഡ് റിച്ചാർഡ്. റിച്ചാർഡ്, പ്രതാപൻ, റിച്ചാർഡ് എവിടെയാണ് വീട്? തമിഴ്നാട്. തമിഴ്നാട്ടിൽ നിന്നാ? ഓക്കെ, അങ്ങ് എന്നാ പഠിച്ചിട്ട് ഇരിക്കുക? എഞ്ചിനീയറിംഗ്. എഞ്ചിനീയറിംഗ് പഠിച്ചിട്ട് ഇരിക്കുക, അത് കൂടെ മിമിക്രിയും? അതെ സർ. ഓക്കെ, യാരെല്ലാം ഇരിക്കും ലിസ്റ്റില്? ജയലളിത, അബ്ദുൽ കലാം ആൻഡ് സൂര്യ. ആഹാ, വണ്ടർഫുൾ. പ്രതാപൻ മലയാളി അല്ലേ? സർ, തമിഴ്നാട്. തമിഴ്നാടാ? ഓക്കെ, എങ്കിന്ന് തമിഴ്നാട്ടിലെങ്കിൽ? സേലം. സേലം, ഓക്കെ. അത് കൂടെ മിമിക്രി, യാരെല്ലാം ഇരിക്കും ലിസ്റ്റില്? ശിവകാർത്തികേയൻ, വിജയ് സേതുപതി, മാധവൻ. ആഹാ, ഇന്ന് തമിഴ്നാട് കോമ്പറ്റീഷൻ ആണ്. ചിൽഡ്രൻസ് പാർക്കിന്റെ ലൊക്കേഷൻ എവിടെയായിരുന്നു കൂടുതലും? എന്താ മാതിരി പണിയിട്ടിരിക്കേ? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாட்ஸ் இட். இங்க டிஸ்கோ இல்ல, டிசிப்ளின் வேணும். இது உன்னோட டிஸ்மிஸ் ஆர்டர். உன் பொட்டியை தூக்கிட்டு வெளியே போ. பரவாயில்லை. ஓகே. அடுத்த நம்பர். 5. லெட்ஸ் ஓபன் நம்பர் 5. பாகலட்சுமி. பாகலட்சுமி ஒரு വലിയ ஃபேமஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் ആണ്. இந்த செலிபிரிட்டியோட வயசுனா எப்படி பேசுறது? என்னன்னு ஒண்ணு புரியல. பிரச்சனை நான் சொல்ல. ஹலோ ஜி, ஹலோ, எப்படி இருக்கீங்க? சப்பா, செம்மையா இருக்கீங்களா? அசல காலேஜ் படிக்கும்போது எனக்கும் நிறைய ஆசைகள், கனவுகள்லாம் இருந்தது. பெருசா சாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிலாம் ஒண்ணு இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, அது எப்படி பண்ணுறதுன்னு தெரில. அதான் முதல் தொடக்கம் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் தாண்டி நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம கூட இருக்கோம், ஒருத்தர் செட்டில் ஆயிரும். ஒன்று நம்ம செட்டில் ஆகணும், இல்லை சீக்கிரம் செட்டில் ஆகணும் அப்படி தோணும். இந்த ரெண்டுமே இந்த ஸ்டேஜுக்கு அவசியம் மட்டும் நான் நினைக்கிறேன். முதல்ல படித்து முடிங்க, படித்து முடிச்சு இந்த உலகத்துக்கு வாங்க. இந்த உலகத்தில் நிறைய கொடிய மிருகங்கள்லாம் இருக்குது, இந்த உலகம் உங்களுக்கு பாடம் எடுக்கும். எனவே தேங்க்யூன்னு அதிகமாக பேசி மொக்கப்படணும்ல. வாடா, ஓகே. நம்பர் ஒன் சார், லாஸ்ட் நம்பர் ஒன், லெட்ஸ் ஓபன். இடத்திலேயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குப்பா. இந்த அப்பாத்தை பச்சை மீற முடியாதுன்னா அவர் ஏப்ப அந்த பொண்ணுங்கெல்லாம் பார்க்குறாளுங்க, பேசுறாளுங்க. அப்பவே பார்க்காம போயிருந்தா. இந்த உலகத்தில் ஒரு ஆண்மகனுக்கு என்ன நடக்கக்கூடாதோ அது எனக்கு நடந்துருச்சு மதர். எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சு மதர். நீ வேணா பாரு, ஒரு நாள் நாள் ஒரு நாள் இதே சத்தியம் தட்டில் தலைவர் பேனர் மாதிரி நம்ம பேனர் வரணும். நான் ஸ்க்ரீனில் ஆடுவேன், தமிழ்நாடே ஆடும். അവരെ തെറിയില്ലേ? அஜாவது, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஆனா உங்க வாய்ஸ் மட்டும் தெரியாது. எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டியின் சென்டிமெண்ட் கிட்டிபிட்டு இருந்தா அப்படியே ஓடி போயிடு. கொலை காட்ல இருக்க, அவரை கொல்லாம விட மாட்டேன். ரெண்டு பேரில் மூணு நம்பர் வேணும். தெரிஞ்சா சோதி. ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கு.
என் ரத்தத்தின் ரத்தமான என் உடன் பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், நான் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு என்று மறைய மாட்டேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஃப்ளவர்ஸ் டிவி வாழ்க, காமெடி உற்சவம் வாழ்க என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்துல் கலாம் சார், I'm indeed delighted. Reminded of the dream of the Indian poet Kaniyan Pokundran, who articulated in 3000 years back in Tamil classic Puranaanoor. He says, Yadum ure yavarum kelir, which means I am a world citizen. Every citizen is my own kith and kin. He says 3000 years back, what we need is righteousness. When there is righteousness in the heart and there is a beauty in the character. When there is a beauty in the character and there is a harmony in the home. My dear friends, அனைவரும் கனவு காணுங்கள். கனவு என்பது நம்மை தூங்க விடாமல் தற்பதே கனவு. நான் கண்ட கனவுகளை நனவாக்கும் பல கண்களை இங்கு நான் காண்கிறேன் என்று கூறி விடை பெறுகிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் மாதரம். வெரி குட். அடுத்தது சூர்யா சார், ஃப்ரம் டைலாக் ஃப்ரம் ஏலாமறிவு சார். ஏலாமறிவு, ஓகே. இது தமிழ்நாட்டில் ஒரு ஆட்களத்தை இறந்துபடுத்துட்டா ரிசுல கீரிதா பதிப்பாங்களா, பொருள் கூட முதுக காட்டக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஆனால் இருக்க முதுகு காட்டி ஓடி வந்தது பெரிய வீரமாயிருச்சுல. வீரத்தை உலகத்துக்கே சொல்லிக் கொடுத்த ஹீரோ சொல்லுவாங்க. ஆனா இருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் அடி வாங்குறோம் பாத்தியா, திருப்பி அடிக்கணும். அவ அதை மட்டு விட்டு உயிரோட போக கூடாது. ரிச்சார்ட், உங்களுக்கு பயம் இல்ல, உங்களுக்கு தெரியாம ஸ்டார்ஸ் பார்த்தாலும் இமீடியட்லி இமிட்டேட் பண்ணும். இல்ல பயம் இல்ல, ஆர்டிஸ்ட் அப்படிதான் வேணும். சூப்பர், இல்லாத குறவு சூப்பராய் பண்ணிருக்கு. அப்துல் கலாம் சூப்பர், പിന്നെ സൂര്യ, ജയലളിത, നല്ല നല്ല. ഇനി ഇങ്ങ വരണം, സ്പോട്ട് ഡബിക്ക് തിരുമ്പി വരണം. ചെരുപ്പല്ല നല്ല രസം. സ്മാർട്ട് ബോയ് പ്രതാപ, നല്ല പ്രതാപുള്ള ആർട്ടിസ്റ്റ്. അതെന്തിനാ, അതെങ്ങനെ തമിഴിൽ പറയണത്? പ്രമാദമായിരിക്കും. പ്രമാദമാ പ്രതാപൻ, അപ്പിടിതാൻ പേര് കേട്ടാ, പ്രമാദമാ പ്രതാപൻ. ഓക്കെ സൂപ്പർ. മലയാളത്തിൽ പറയാം, രണ്ടുപേരും നന്നായിട്ട് ചെയ്തു. മിമിക്രി എന്ന് പറയുന്നത് നമുക്ക് ഒരിക്കലും മടുക്കാത്തൊരു സാധനമാണ്, കാരണം എത്ര വർഷമായിട്ട് കണ്ടുകൊണ്ടിരിക്കുക. പക്ഷെ ഇപ്പോഴും ഒരു ആർട്ടിസ്റ്റിനെ അനുകരിക്കുന്നതെന്ന് കേട്ട് കഴിഞ്ഞാൽ നമുക്കൊരു അതൊന്ന് കേൾക്കാനായിട്ടൊരു കൊതിയാണ്. അത് വളരെ ചെറുപ്പത്തിൽ തുടങ്ങി, ഇത്രയും കാലമായിട്ടും ആ ഒരു കൊതി ഇതുവരെ നഷ്ടപ്പെട്ടിട്ടില്ല. അപ്പോൾ ഇവർ തമിഴ്നാട്ടിൽ നിന്നിട്ട് രണ്ടുപേര് വന്നിട്ട് നമ്മൾക്കൊക്കെ ഇഷ്ടപ്പെട്ട ആർട്ടിസ്റ്റുകളെ തന്നെ വളരെ മനോഹരമായിട്ട് അവതരിപ്പിച്ചു രണ്ടുപേരും. മൂന്ന് ആർട്ടിസ്റ്റുകളാണ്, രണ്ടുപേരും ഒന്നിന് ഒന്ന് മെച്ചമായിട്ട് തന്നെ ചെയ്തത്. രണ്ടുപേരും ഒമ്പ നല്ല പണിക്ക് അവസാനത്തെ ഒരു ലൈനിൽ പിടിച്ചു അല്ലേ വിഷ്ണു? ആ രൊമ്പ നല്ല പണിങ്ങ രണ്ടുപേരും. ചുമ്മാ ഒരു വോയിസ് എടുക്കുന്നത് വിട്ട് നിങ്ങൾ വന്ന് മോട്ടിവേഷനുള്ള ഡയലോഗ് ചൂസ് പണിട്ടാങ്ക അല്ലേ, അത് എനിക്ക് ரொம்ப പിടിച്ചது. താങ്ക്യൂ സർ. ഇതാണ് തമിഴ്. അബ്ദുൽ കലാം സർ വോയിസ് ചെമ്മയറക്ക് എനിക്ക് ரொம்ப പിടിച്ചது. നൈസ്. പ്രതാപൻ, ഇന്നേലിരുന്ന് നീ പ്രതാപൻ അല്ല പ്രമാദൻ. ரொம்ப നല്ല രണ്ട് രാജമാണിക്കത്തിലെ ഡയലോഗ് മാറ്റിട്ടാണോ? കുറേ തമിഴ് ആർട്ടിസ്റ്റുകളൊക്കെ ചെയ്യും കേട്ടോ. പ്രതാപൻ വോയിസ് കേട്ട തല വോയിസ് എടുക്കുമോ? തല വോയിസ്. അജിത് സർ, അജിത് സാറോടെ ഒരു കൾച്ചർ എടുക്കും നിങ്ങളുടെ വോയിസ്. പോണത്തു പൊത്തി കോരക്ട തുഞ്ചിച്ചിരിക്കുങ്ക ഹോണയും കോണത്തു പൊത്തി തിരുവൻ പോച്ച കാസുക്കോ എണ്ണ വേണ പണുവ ഹോണോ തന്മാനത്തുക്ക് ഒരു തകരാറുണാ ആണ് വേണ്ടാണ് വിട്ടണ അടിക്കാതിങ്ങന അത് കലകി കലകി. ജയലളിത ரொம்ப நல்லா இருக்கு, வாய்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருந்தது. கலாம் சார், உங்களோட எல்லா வாய்ஸும் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ மேன். தேங்க்யூ. நம்ம கலக்கி ரெண்டு பேரே திருச்சேட்டன் கையால. Yeah.